இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காரிலிருந்து பெண் விழுந்த காணொளி வைரலானது. ஷாலாம் செக்ஷன் 7 காரிலிருந்து பெண் விழுந்ததாக காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. நேற்று பிற்பகல் மணி 2:40 அளவில் அந்த சம்பவம் நடந்ததாக அந்த காணொளி மூலம் அறிந்து கொள்ள முடிந்ததாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பஹாருடின் மர்தாய் தெரிவித்தார். புரோடுவா மைவி காரை அதன் ஓட்டுநர் மெதுவாக ஓட்டிச் சென்றதோடு ஆபத்து அவசரத்திற்கான 2 விளக்குகளின் சமிக்ஞையையும் எரிய விட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் அக்காரில் இருந்து பெண் விழுந்தது தொடர்பாக இதுவரை போலீசாருக்கு புகார் எதுவும் கிடைக்கவில்லை என பஹாருடின் மத்தாய்ஃப் கூறினார். முஸ்லிம் அல்லாதாரை சிறுமைப்படுத்திய சமய தலைவருக்கு எதிராக 28 புகார்கள். முஸ்லிம் அல்லாதார் மற்றும் டயாக் சமூகத்தினரை சிறுமைப்படுத்தும் வகையில் உரையாற்றியது தொடர்பில் சமய போதகருக்கு எதிராக சரவாவில் 28 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. சரவா போலீஸ் ஆணைக்காளர் டத்தோ ஐதி இஸ்மாயில் இதனை உறுதிப்படுத்தினர். கூச்சிங் உட்பட சரவா மாநிலத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் சம்பந்தப்பட்ட சமய போதகருக்கு எதிராக புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக ஐதி இஸ்மாயில் கூறினர். முஸ்லிம் அல்லாதார் மற்றும் தயக் சமூக மக்களை சிறுமைப்படுத்துவது மற்றும் அவதூறு ஏற்படுத்தும் நோக்கத்தில் அந்த சமய போதகர் உரையாற்றும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இந்திய சமூகங்களைச் சேர்ந்த அரசு சார்பற்ற இயக்கங்களும் நாடு தழுவிய அளவில் அந்த சமய போதகருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்தன. அரசாங்கத்தின் கொள்கைகள் அம்னோவின் நிலைக்கு ஏற்ப இல்லை. முகமது ஹசான். அம்னோவின் தலைவர் கூட்டரசு அரசாங்கத்திற்கு தலைமையேற்றிருந்தாலும் அரசாங்கத்தின் அனைத்து கொள்கைகளும் கட்சியின் நிலைக்கு ஏற்ப இல்லை என அம்னோவின் துணைத் தலைவர் முகமது ஹசான் தனது ஆதங்கத்தை வெளியிட்டார். அம்னோ வேறு, அரசாங்கம் வேறு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை அம்னோ நடத்தவில்லை என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கட்சிக்கு கொள்கைகள் உள்ளன, இதற்கு அரசாங்கத்தின் ஆதரவு இல்லை. அரசாங்கத்தின் கொள்கைகள் அம்னோவின் நிலையை பிரதிபலிக்கவில்லை என்பதை முகமது ஹசான் சுட்டிக்காட்டினார். கோவிட் மரணங்கள் 2 இலக்காக குறைந்தன. கோவிட் தொற்றினால் ஏற்படும் மரணங்கள் நேற்று 2 இலக்காக குறைந்தன. சுகாதார அமைச்சின் தகவலின்படி நேற்று 76 மரணங்கள் பதிவாகின. 15 பேர் மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பாகவே உயிரிழந்தனர். பேராவில் 13 பேரும், சரவாவில் 11 பேரும், கிளந்தானில் 10 பேரும், சபாவில் 9 பேரும் இறந்தனர். நாட்டில் கோவிட் தொற்று பரவ தொடங்கியது முதல் இதுவரை மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 26,759 உயர்ந்துள்ளது. நேற்று நள்ளிரவு வரை தீவிர சிகிச்சை பிரிவில் 860 பேர் இருந்து வருகின்றனர். செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு 461 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சீன தூதரிடம் மலேசியா ஆட்சேபம். நாட்டின் கடல் பகுதியில் சீன கப்பல்கள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பில் சீன தூதரிடம் மலேசியா தனது ஆட்சேபத்தை தெரிவித்தது. மலேசியாவின் பொருளாதார மண்டல பகுதியில் சபா மற்றும் சரவா கடல் பகுதிக்கு வெளியே ஆய்வு கப்பல் உட்பட சீன கப்பல்கள் அத்துமீறி நுழைந்ததற்கு மலேசியா கண்டனம் தெரிவித்தது. வெளியுறவு அமைச்சுக்கு அழைக்கப்பட்ட சீன தூதரிடம் மலேசியா இந்த ஆட்சேபத்தை தெரிவித்தது. அனைத்துலக கடல் சட்டம் தொடர்பான ஐநாவின் சாசனம் மற்றும் 1980 பொருளாதார மண்டல சட்டத்திற்கு எதிராக சீன கப்பல்களின் அத்துமீறல் நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவு அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தது. ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறாரை அடித்த நிர்வாகியின் தடுப்பு காவல் நீட்டிப்பு. ஆட்டிசம் மன இறுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறாரை அடித்ததன் தொடர்பில் சிலாங்கூர் அம்பாங் ஜெயாவில் உள்ள சிறப்பு கவனிப்பு தேவைப்படும் சிறார் பராமரிப்பு நிலையத்தின் நிர்வாகியின் தடுப்பு காவல் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தந்தை ஒருவர் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு நிலையத்தில் தனது பிள்ளை அடிக்கப்பட்ட காணொளியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்ததை அடுத்து அக்காணொளி வைரலானது. அதை அடுத்து பெறப்பட்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து சிங்கப்பூர் நாட்டு பெண்ணான அந்த சிறார் பராமரிப்பு நிலையத்தின் நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். மலாக்கா சட்டமன்றம் கலைப்பு, விரைவில் மாநில தேர்தல். மலாக்கா சட்டமன்றம் கலைக்கப்பட்டது.
முதலமைச்சர் சுலைமான் முகமது அலிக்கான ஆதரவை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீட்டுக் கொண்டதை தொடர்ந்து மலாக்கா ஆளுநர் முகமது அலி முகமது ருஸ்தாம் மாநில சட்டமன்றத்தை கலைத்தார். மலாக்கா சட்டமன்ற சபாநாயகர் அப்துல் ரவுப் யூசுப் இன்று இதனை தெரிவித்தார். மாநில சட்டமன்ற தேர்தலை எப்போது நடத்துவது என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என அவர் கூறினார். மது போதை போலீசாரிடம் முரட்டுத்தனம், பூபாலனுக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். மது போதையில் வாகனத்தை செலுத்திய கொள்கள லாரி ஓட்டுநரான 33 வயது வி பூபாலனுக்கு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. முன்னதாக வி பூபாலன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அந்நபர் அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாத சிறை விதிக்கப்படும் என மாஜிஸ்ட்ரேட் நூருல் ஐனா அகமது தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை ஆபத்து அவசர தடகத்தில் கொள்கள லாரியை நிறுத்தியது தொடர்பில் முறையான விளக்கம் தவறிய பூபாலனை போலீசார் கைது செய்தனர். பூபாலன் மீது பணியில் இருந்த அதிகாரி சாலை குற்றப்பதிவை வெளியிட முற்பட்ட போது அந்த அதிகாரியிடம் இருந்து பூபாலன் தனது அடையாள அட்டையை வேகமாக பறித்துக் கொண்டதோடு படம் எடுக்கவும் முற்பட்டார். போலீசாரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதை அடுத்து பூபாலனை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் பரிசோதனை செய்ததில் அந்நபர் மது அருந்தியிருந்ததும் தெரிய வந்தது. மலேசியாவில் இனத்வேஷத்திற்கு இடமில்லை. மலேசியாவின் முன்னணி ஒற்றையர் பேட்மிண்டன் வீராங்கனை எஸ் கிஷோனாவுக்கு எதிராக இனத்வேஷ வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஹலிமா சாதிக் தெரிவித்தார். அதோடு மலேசிய பண்பாட்டில் இனத்வேஷத்திற்கு இடமில்லை என்றும் அவர் கூறினார். பல இனங்கள் மற்றும் பல சமயங்களை கொண்ட மலேசிய பண்பாட்டில் தேசிய பேட்மிண்டன் வீராங்கனை கிஷோனாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட இனத்வேஷ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டார். மக்களிடையே ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் அடிப்படை அம்சமாக விளங்குவது விளையாட்டுத்துறைதான். விளையாட்டில் இனம் மற்றும் சமயத்தை நாம் பார்ப்பதில்லை. சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோர் மற்ற சமூகத்தினரின் மனதை காயப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மலேசிய குடும்ப உணர்வின் ஒற்றுமை மற்றும் ஐக்கியத்தை தொடர்ந்து நிலைநாட்டும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் கேள்விக்கு பதிலளித்த போது ஹலிமா இத்தகவலை வெளியிட்டார். இந்தியர்களின் சொத்துடைமை 1.15 விழுக்காடை, தெளிவான திட்டங்கள் வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தில் இந்தியர்கள் இன்றியமையாத பங்களிப்பை செய்து வரும் நிலையில் 12வது மலேசிய திட்டத்தில் அச்சமூகத்தினருக்கான தெளிவான மேம்பாட்டு திட்டங்கள் இடம்பெறவில்லை என சுங்கை செப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் சுப்பிரமணியம் கூறியுள்ளார். இந்தியர்களின் சொத்துடைமை தற்போது 1.15 விழுக்காடாக மட்டுமே இருக்கும் நிலையில் அந்த சொத்து மதிப்பை 3 விழுக்காடாக அதிகரிக்கும் இலக்கை எட்ட அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சிகள் குறித்து அவர் மக்களவையில் கேள்வி எழுப்பினார். இந்தியர்களின் நடப்பு சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு 15வது மலேசிய திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் இந்திய ப்ளூ பிரிண்ட் பெருந்திட்டம் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்படுத்தப்பட உதவிடும் சில திட்டங்களையும் அவர் பரிந்துரைத்தார். 200 கோடி ரிங்கிட்டில் சிறப்பு நிதியை தோற்றுவிப்பது, அரசாங்க துறையில் 7 விழுக்காடு இந்தியர்களின் பங்கேற்பை உறுதி செய்வது, கல்வி உபகார சம்பளத்தில் 10 விழுக்காடு தகுதி அடிப்படையில் இந்திய மாணவர்களுக்கு ஒதுக்குவது உட்பட மேலும் சில பரிந்துரைகளை அவர் முன்வைத்தார். ஒற்றுமைத்துறையின் பாலர் பள்ளியில் தமிழ் போதிக்கப்படும். ஒற்றுமைத்துறையின் பாலர் பள்ளிகளில் விரைவில் தமிழ், மாண்ட்ரின், இபான் மற்றும் கடசான் மொழிகள் போதித்து தரப்படும். குழந்தைகளிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கத்தில் அந்த 4 புதிய பாடங்கள் போதிக்கப்படும் என தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஹலிமா சாதிக் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ருகோன் நெகேரா கோட்பாடு உணர்வும் போதிய பாடத்திட்டங்களில் சேர்த்துக் கொள்ளப்படும். பிள்ளைகள் தங்களை சொந்தமாக பாதுகாத்துக் கொள்வதை வலியுறுத்துவதோடு ஒற்றுமை தொடர்பான அம்சங்களும் சிறந்த பண்புகளும் இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படும் என அவர் கூறினார். 3வது மொழியில் தொடர்பு கொள்ளும் வகுப்புகளில் அடிப்படை தமிழ், மாண்ட்ரின், கடசான், இபான் ஆகிய மொழிகளும் தபிகா பெர்பாதான் பாலர் பள்ளி வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் என ஹலிமா தெரிவித்தார். சிறார்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கம் நிறைவேறுவதை உறுதிப்படுத்துவதற்கு ஆசிரியர்களின் தரம் மற்றும் அவர்களது நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். குறைந்தது டிப்ளமோ கல்வி தகுதியை கொண்ட ஆசிரியர்கள் பாலர் பள்ளிகளில் பணியாற்றுவதை அமைச்சு உறுதிப்படுத்தும் என அவர் தெரிவித்தார்.
8,817 பேருக்கு கோவிட் தொற்று நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் 8,817 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் தொற்று கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 24,457 ஆக உயர்ந்திருப்பதாக உலக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சரவாக்கில் அதிகபட்சமாக 1,361 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை அடுத்து சிலாங்கூரில் 1,348 பேரும் கிளந்தானில் 1,063 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதள முடக்கத்தால் மார்க் ஜக்கர்பர்கிற்கு 700 கோடி டாலர் நட்டம். உலகம் முழுவதும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்கள் முடங்கிய சில மணி நேரங்களில் ஃபேஸ்புக் தலைமை செயல்முறை அதிகாரி மார்க் ஜக்கர்பர்க் கிட்டத்தட்ட 700 கோடி டாலர் இழப்பை எதிர்நோக்கி இருப்பதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. ஃபேஸ்புக் நிறுவனத்தின் பங்குகள் சரிந்ததை அடுத்து மார்க் ஜக்கர்பர்கின் சொத்து மதிப்பு குறைந்து உலக செல்வந்தர் பட்டியலில் அவர் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக ப்ளூம்பர்க் குறிப்பிட்டுள்ளது. நேபாள தொழிலாளி மரணம் டாப் குளோப் உறுதிப்படுத்தியது. தங்களது தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த நேபாள தொழிலாளி ஒருவர் மரணமடைந்ததை டாப் குளோப் நிறுவனம் உறுதிப்படுத்தியது. அவரது மரணத்திற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுக்கு உதவி வருவதாகவும் அந்த தொழிற்சாலை தெரிவித்தது. இரவு நேர ஷிப்ட் வேலைக்கு வந்த புஷ்பா தாமிங் இருந்ததாக கூறப்பட்டது. நீலம் மற்றும் மஞ்சள் சட்டையுடன் ஜீன்ஸ் அணிந்திருந்த நிலையில் பெரிய இயந்திரம் உள்ள பகுதிக்கு அருகே ஆடவர் ஒருவர் தரையில் விழுந்து கிடக்கும் புகைப்படத்தை கொண்டு 20 வினாடி காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானது. அடுக்ககத்திலிருந்து கீழே குதித்து வர்த்தகர் மரணம். பினாங்கின் பிரபல வர்த்தகரும் சொத்துடைமை மேம்பாட்டாளருமான ஆடவர் ஒருவர் அடுக்ககத்திலிருந்து கீழே விழுந்து மாண்டார். புலாவ்திகோஸ் கெலாவி ரோடில் உள்ள அடுக்ககத்திலிருந்து அவர் கீழே விழுந்தார். பங்கு பரிவர்த்தனையில் இடம்பெற்றுள்ள நிறுவனத்தின் தலைவருமான 50 வயதுக்குட்பட்ட அந்த நபர் பினாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் மரணமடைந்தார். பினாங் கடலுக்கடியிலான சுரங்கப்பாதை திட்டம் அந்த ஆடவர் தொடர்பு கொண்டிருந்தது என கூறப்படுகின்றது. இந்த ஆடவர் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்தார் என போலீசில் புகார் செய்யப்பட்ட போதிலும் அவரை பற்றிய அடையாளம் மற்றும் இதர மேல் விவரங்களை பினாங் வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் சோபியான் சந்தோங் வெளியிட மறுத்துவிட்டாா்.